ஹே படிஸ் வெல்கம் டு மிஸ்டர் பயோகெமிஸ்ட்ரி சேனல். இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு 10th சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான கொஸ்டின்ஸ். அந்த கொஸ்டினை படிச்சிங்கனாவே போதும், நீங்கள் வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஒரு ஆர்டராக நான் வந்து PDF ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ 10th சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்டம் எடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்னே சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் இன்டீரியரை நீங்கள் மேக்ஸிமம் ஃபுல் கவர் பண்ணிட்டீங்கனாவே போதும், அதுவே வந்து உங்களுக்கு மார்க் அதிகம் பண்ணிடும். ஏன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ப்ரெசன்டேஷனில் ஃபுல் மார்க் 1 மார்க்கில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட மைண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நல்லா படிக்கிற பையன் போல் உள்ளே நல்லா தான் எழுதியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 4 மார்க் 7 மார்க் இதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் கேட்க போகிறாங்க. அது இல்லாமல் நீங்கள் ஆல்ரெடி படித்தது தான் கேட்க போகிறாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின் அந்த மாதிரி சீரீஸை பார்த்துட்ருக்கோம். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு PDF அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த PDF உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது, பார்த்துங்க. நம்மளோட டெலிகிராம் சேனலே என்ன பார்த்ததில்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது உள்ளே போயிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம PDF பார்த்துட்ருக்கோம். வந்து மோஸ்ட் வாண்டட் கொஸ்டின்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ரைட், இப்போ 10th பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்கல்ல, நீங்கள் எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. மேக்ஸிமம் இந்த ஒரு வருஷத்தில் படிக்காத கொஸ்டினா கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு ஆன் ஸ்பாட்டில் ஞாபகம் வரணும் அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் பண்ணி படிக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் வந்து இந்த யூசஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக கொஸ்டின் இருக்கும். அப்ளிகேஷன் ஆஃப் எக்கோ, டார்க், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை படிக்கலாம். ரூல் ஆஃப் ஃபியூஸு அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இம்பார்ட்டன்ஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதை தான் நான் வந்து டைப்ஸ் ஆஃப் பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொஸ்டின்ஸ்லாம் நிறையா இருக்கும். அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கொஸ்டின்ஸு, சிக்னிஃபிகன்ஸ், ஃபங்க்ஷன், எய்ம்ஸ், அச்சீவ்மெண்ட், அப்ஜெக்டிவ்ஸ், டைப்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறையா கிளாஸிஃபிகேஷன் பண்ணி நம்ம வந்து கொஷின்ஸை பிரிச்சுருக்கோம். இந்த எல்லா கொஷினுமே வந்து நீங்கள் 1 glance பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் படித்தது தான் இதில் இருக்கும். அது இல்லாமல் இது வந்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த கொஷினை வந்து நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. இந்த கொஷின்லாம் புக் பேக் கொஷின் இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா அந்த லெசனோட புக் பேக் கொஷினையும் நீங்கள் வந்து சேர்த்து படிச்சுங்க. ரைட்டா? ஓகே, அவ்வளோதான், எல்லா கொஷினும் ஓவர். எல்லா கொஷினுமே நம்ம சொல்லியாச்சு. இந்த PDF வந்து நான் என்னோடய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணி அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ, அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நல்லா யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன் பப்ளிக் எக்ஸாமுக்காக. ஸோ ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ.